கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட குடும்பங்கள், உங்க வேலைகள் எல்லாம் தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். தேவன் இன்றைக்கு உங்களிடத்துல பேச என்னுடைய இருதயத்துல கொடுத்த ஒரு மனிதன், ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேதத்துல எத்தனையோ மனிதர்கள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. விசுவாசத்துல நம்ம வளர்றதுக்கு, ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்றதுக்கு வேதத்துல அநேக உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா என்னுடைய இருதயத்தை தேவன் தொட்டு எனக்கு காண்பித்த ஒரு மனிதனை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். எஸ்தர் உடைய புஸ்தகம் 10:3 இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துக்கு பற்றிருக்கும், நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது மொர்தெகாயை குறித்து. ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய், நம்ம எஸ்தருடைய புஸ்தகத்தை அதிகமா நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா. இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு மொர்தெகாய்க்கு உண்டு. அவன் எஸ்தரை வழி நடத்தினவனாய் இருந்தான், ஒரு ராஜஸ்திரியை வழி நடத்தினவனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு 3 விசேஷமான காரியங்களும், அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் மொர்தெகாயை வைத்து, உதாரணமாய் வைத்து, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த எஸ்தர் 10:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது மொர்தெகாயினுடைய உயர்வை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்படி ஆண்டவர் அவனை ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு இரண்டாவதாவனாக அவனை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா. சோ அப்படி ஆண்டவர் அவனை உயர்த்த, ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தணும் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும் இல்லையா. நம்ம எந்த மாற்றமுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாம ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டார். அது உலக வாழ்க்கைக்கும் பொருந்தும். உலகத்திலையும் யாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள், உண்மையா இருக்கிறவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். நீதிமொழிகள் சொல்வது போல உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், சுறுசுறுப்புள்ளவனுடைய கைகள் செல்வத்தை உண்டாக்கும்னு வேதம் சொல்லுது இல்லையா. அதே மாதிரி இந்த மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு 3 விசேஷமான குவாலிட்டிஸ பத்தி, அவனுடைய தகுதிகளை குறித்து இப்பொழுது நாம் வாசிக்கலாம். முதலாவதாக இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவன், இவனுடைய பூர்வீகம் எப்படி இருந்தது, இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்ற ஒரு வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 2:2 5:6 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் இவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவன், பிடித்து கொண்டு போகப்பட்டவன். இவன் சுதந்திரவாளியா இல்ல, இவனுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல தொடங்கல. வேதத்துல அவனை பத்தி சொல்லும் போதே அவன் பிடித்து கொண்டு போகப்பட்டவன். அப்படி என்றால் என்ன, ஒரு அடிமை. இந்த மொர்தெகாய் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினதே ஒரு அடிமையில, ஒரு அடிமைத்தனத்துலதான் அவனுடைய வாழ்க்கை தொடங்கப்பட்டது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான்
எஸ்தரை அவன் சந்திக்கிறான். அவனுடைய அவனுடைய சகோதரனுடைய பிள்ளையாகி எஸ்தர் அவளுடைய தாய் தகப்பன் இறந்த பிறகு அவளை தன்னுடைய சொந்த மகளாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அடிமையாய் இருந்த மொர்தெகாய், இவன் எப்படி இரண்டாவது ராகஸ்வேரு ராஜாவுக்கு இரண்டாவதுவனாக எப்படி அவன் மாறினான் என்றால், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இந்த மொர்தெகாய் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான், அதே போல மனிதருக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அவன் அடிமைத்தனத்திலேயே இருந்து வந்தாலும், அவன் பிடித்து கொண்டு போகப்பட்டவனாய் இருந்தாலும், அந்த அடிமைத்தனத்திலேயும் யாருக்கு, இஸ்ரவேலின் தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மனிதருக்கு எப்படி உண்மை உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்த்தோம்னா, ராஜாவுக்கு விரோதமாக ஒரு சதி செய்யப்படுகிற பொழுது இவன் அதை என்ன செய்கிறான், ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அதை அறிவித்து ராஜாவை அவன் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ ராஜாவுக்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ராஜா ஒரு மனிதன் இல்லையா, மனிதனுக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் அந்த தகுதியை அவனிடத்திலே பார்த்தார். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹலலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒரு அடிமைத்தனமோ இல்ல ஒரு வறுமையோ இல்ல நம்ம கிட்ட அதிக அளவு செல்வம் இல்லையோ இல்ல நம்ம கொஞ்சம் கீழே தான் இருக்கோம் படிப்புல இல்ல அழகுல இல்ல பட்டத்துல, எப்படி இருந்தாலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் நாம் உண்மையா இருக்க வேண்டியது தேவன் நம்மை பிற்காலத்தில் உயர்த்துகிறதற்கான ஒரு தகுதியா இருக்கிறது. இது முதலாவது குவாலிட்டி. ரெண்டாவது, மொர்தெகாயின் இடத்துல தேவன் பார்த்த ஒரு தகுதி என்னவென்றால், நாம் அதே எஸ்தர் அதிகாரத்துல 4:14 அந்த வசனத்துக்கு முன்பதாக இந்த குவாலிட்டி என்ன நான் சொல்றேன், இந்த தகுதி என்னன்னு நான் சொல்றேன். இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவன் என்றால், இவனோட அடிமைதான். இவனுடைய நிலைமையே நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. நாளைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட போறான், என்ன உடுத்த போறான், எஸ்தரை எப்படி அவன் வந்து ஒரு பெண் பிள்ளையை உருவாக்க போகிறான், எதுவுமே அவனுக்கு தெரியாத ஒரு எத்தனையோ சூழ்நிலைகள் அவனை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவன் தன் ஜனத்துக்காகவும் தன் தேசத்துக்காகவும் ஜபிக்கிற ஒரு மனுஷனாகவும், அதோடு கூட அவர்களுக்காக பேசுகிறவனாகவும் இருந்தான். அப்போ அந்த குவாலிட்டியையும் ஆண்டவர் பார்த்தார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து அந்த ஜனத்துக்கே வருகிறது. எடுத்து வாசித்தோம் என்றால், இந்த எஸ்தர்லியே 4:15 சொல்லுகிறது, யாரும் ராஜாவும் ஆமானும் அந்த கட்டளை பிறப்பிக்கிறார்கள் இல்லையா, யூதரை கொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அதுல கடைசி வசனம் 3 சொல்லுகிறது, ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள், சூசான் நகரம் கலங்கிற்று. மொர்தெகாயுடைய நகரம் கலங்கிற்று. அப்போ அவனுடைய நகரம் அவனுடைய ஜனங்கள் கலங்கி போய் இருந்த பொழுது, இவன் பேசாம உட்கார்ந்துட்டு அந்த நகர வாசல்ல ஒரு டீய குடிச்சிட்டு இல்ல ஏதோ ஒரு பானத்தை குடிச்சிட்டு, அவன் அப்படி இல்லை. அவன் என்ன செய்தான் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து, அவன் எப்படி இருந்தான், அவன் உடுத்தி இருந்த இரட்டை எடுத்து போட்டு அவன் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது. இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய துக்கத்திலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும், பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ பட்டுட்டு போறாங்க, எனக்கு என்ன, நான் சுகமா இருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க கூடாது. தேவன் உன்னை மகளே மகனே உயர்த்த வேண்டும் என்றால், மற்றவர்களுடைய துக்கத்திலேயும் உன்னுடைய பங்கு இருக்க வேண்டும். நீ அவர்களுக்கு உதவி செய்வதிலே முந்திக் கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த எஸ்தர் கிட்ட இந்த செய்தியை அனுப்புகிறான், இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறந்து விட்டது, இப்படி சொல்லிவிட்டார்கள், நம்மளுடைய நகரத்துல யூதர்களை அழிக்க போகிறார்கள் என்று இந்த கட்டளையை சொல்லும் பொழுது எஸ்தர் என்ன செய்கிறாள், அவளும் துக்கப்படுறாள்.
அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள், நான் என்ன செய்வேன் ராஜா, என்னை இதுவரை கூப்பிடல ரொம்ப நாளா, நான் எப்படி போவேன் அப்படின்னு அவளும் கலங்கி இருக்கும் பொழுது இவன் எப்படி தன்னுடைய ஜனத்துக்காக பேசுகிறான் என்று நாம் 4:14 அதுல நம்ம படிக்கும் பொழுது அதுல சொல்லி இருக்கிறது. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா! எப்படி தன் ஜனத்துக்காக நிற்கிற ஒரு தகுதி, எப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக நிற்கிற ஒரு தகுதி, எப்படி தன் சபைக்காக நிற்கிற ஒரு தகுதி. ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த தகுதி நமக்குள்ள இருக்கணுங்க. அதை ஆண்டவர் மொர்தெகாய்க்குள்ள பார்த்தார் இல்லையா. எப்படி ஒரு நல்ல தகுதி இல்லையா? சபையில ஒரு ஆத்துமா ஒரு குடும்பம் கஷ்டப்படுகிறது என்றால் அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு குடும்பம் மிக வறுமையில இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியம் அவர்களை வாட்டி வதைக்கிறது என்றால் அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பார்த்தா போதும், நம்ம பிள்ளைங்க பார்த்தா போதும், நம்ம பிள்ளை உயர்ந்தா போதும், நம்ம குடும்பம் உயர்ந்தா போதும், நம்மளுடைய ஊழியம் உயர்ந்தா போதும். மாத்திரமல்ல, மற்ற ஊழியங்களையும் நாம் பார்க்க வேண்டும், அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தகுதி மொர்தெகாய்க்குள்ள இருந்தது. இதே இந்த மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களுக்காக நின்றான் இல்லையா. இந்த அவனுடைய ஜனங்கள்லயே நிறைய பேருக்கு மொர்தெகாய் தெரிந்திருக்காது, ஆனாலும் அவர்களுக்காக நின்றான். அந்த மாதிரி ஒரு தகுதி தேவன் உன்னை உயர்த்த அது தேவை. ஹல்லேலூயா! மூன்றாவதாக இந்த மொர்தெகாய்க்குள்ள இருந்த ஒரு தகுதி என்னவென்றால், இதுல நம்ம எஸ்தர் கன்ஸ் அந்த ஃபுல் புக்கை நம்ம படிக்கும் போது அந்த ஃபுல் புக்லயுமே அந்த முழு புஸ்தகத்திலயுமே நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், எஸ்தர் எல்லாவற்றிலேயும் மொர்தெகாயின் சொல் கேட்டு நடந்தாள். ஹல்லேலூயா! எப்படி ஒரு அழகான ஒரு தகுதி இல்லையா. இன்னைக்கு இந்த தகுதி ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பன், ஒவ்வொரு வீட்டு தகப்பன், ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைக்குள்ளேயும் இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தன்னுடைய மகள் எஸ்தர், மொர்தெகாயின் மகள் எஸ்தர், அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு நடந்தாளாம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாய் அவன் இருந்திருப்பான், அதையும் ஆண்டவர் பார்த்திருப்பார் இல்லையா. அவனுடைய வாழ்க்கையில அவன் பேசினதுல, அவன் செஞ்சதுல, அவன் நடந்ததுல, அவன் தனிமையா இருக்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் அவன் எஸ்தருக்கு ஒரு முன்மாதிரியாய் நடந்தான். அதனால ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு அடிமை பெண்ணாகிய எஸ்தரை என்ன செய்தார், ஒரு ராஜஸ்திரியாய் மாற்றினார், ஒரு ராஜாத்தியாக மாற்றினார். இன்றைக்கு நாம் நம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்மளுடைய அலுவலகங்களில் நம்மோடு கூட உதவி செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்முடைய சபையில முன்மாதிரியாய் இருக்கிறோமா? அது மிகவும் அவசியம். தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்க வேண்டுமா? முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இந்த மொர்தெகாய் எல்லாவற்றிலேயும் முன் உதாரணமாய் நடந்து கொண்டான். நாம் இப்பொழுது இந்த வசனத்தை எஸ்தர் 3:20 வாசிக்கும் பொழுது அவள் என்ன செய்தாள், எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அவள் வீட்டிலே எப்படி இருந்தாளோ சொற்கேட்டு, அதே போல அவள் ராஜ அரண்மனையிலும் நடந்து வந்தாள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாய் இந்த மொர்தெகாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட தகுதிகளை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! என்னவென்றால் இந்த மொர்தெகாயை போல இந்த தகுதிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! முதலாவதாக என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன வெறுமை இருந்தாலும், அதிலே உண்மை, ஆண்டவருக்கும் உண்மை, மனிதருக்கும் உண்மை, ஆண்டவருக்கும் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ வேண்டும், அதே போல மனிதருக்கும் எல்லா காரியத்திலேயும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும்.
இரண்டாவதாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களை நாம் தாங்க வேண்டும். நம்மளுடைய ஜனத்துக்காக, நம்மளுடைய சபைக்காக, நம்மளுடைய ஊழியங்களுக்காக நாம் எழும்பி நிற்க வேண்டும். அதை ஆண்டவர் பார்ப்பார், அதை கனப்படுத்துவார். மூன்றாவதாக நம் பிள்ளைகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அது மிகவும் அவசியம். இந்த மூன்று தகுதிகள் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுடைய உயர்வு ரொம்ப தூரத்துல இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல வாசிச்சது போல எஸ்தர் 10:3 நம்ம வாசிச்சோம் இல்லையா, எப்படிப்பட்ட உயர்வு. ஹல்லேலூயா. அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கே இரண்டாவது ஒரு அதிபதியாக, அவருக்கு அடுத்த அதிபதி மொர்தகாய் என்கிற அந்த பதவியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் எல்லாவற்றிலேயும் வேதத்தை சார்ந்து அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நீங்கள் அப்படி வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், உங்களை கொண்டு எப்படி மொர்தகாயை வைத்து ஒரு ராஜஸ்திரி, ஒரு ராஜாத்தி ஆண்டவர் உருவாக்கினாரோ, அதே போல உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஸ்தானங்களில் கொண்டு போய் வைப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். எப்படி மொர்தகாயை தேவன் கனப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. சோ இந்த செய்தி உங்க அனைவருக்கும் இது கட்டாயம் ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட நாம் ஒரு சிறிய ஜபத்தை செய்து, ஆண்டவரே, இந்த தகுதியில ஏதாவது ஒன்று என்னிடத்துல குறைவா இருந்தாலும் அதை எனக்கு கொடும் என்று நாம் கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ஜபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. மொர்தகாயை உதாரணமாய் வைத்து அவனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த தகுதிகள் எங்களுக்கும் வரட்டும். நாங்களும் ஆண்டவரே மனிதர்களுக்கும், முதலாவது உமக்கு, அடுத்தது மனிதர்களுக்கு, எல்லாவற்றிலேயும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக மற்றவர்களுக்காக, எங்கள் ஜனத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் சுய நலம் உள்ளவர்களாய் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய கிருபையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய், ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன் உதாரணமாய் நாங்கள் வாழ, சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, மொர்தகாயை நீர் எப்படி கனப்படுத்தினீரோ அதே போல உள்ள ஒரு கணம் எங்கள் மீதும் வந்து இறங்கட்டும். அதற்கு என்னென்ன குறைகள் எங்களுக்குள்ள இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாவதாக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த கிருபையே தேவ கிருபையே ஒளிநாடா நேயர்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.